ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டேபிள் ரிகார்ட் ஸ்டுடியோ. நான் உங்கள் கோபாலகிருஷ்ணன். நம்ம சேனலில் பார்த்தினா ஒரு ஹாப்பியான நியூஸ் ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னையோட நம்ம சேனல் ஆரம்பித்து 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, ஒரு செலப்ரேஷன் இந்த டே எனக்கு. ஓகே, நீங்களாம் பாராட்டுறீங்கன்னு தெரியுது. இருக்கிற காலில் நீ வேறு வெளிப்பேத்துற அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே, இருந்தாலுமே வந்து இவ்வளோ நாள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து என்னை என்கரேஜ் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன். உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டுமே என்னோட இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். இந்திய வாகன சட்ட அமைப்பின்படி ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ரூல்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அது என்ன மாதிரியான ரூல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்க. போய்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்குறாரு. நீங்கள் அவருக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்காக உங்களுக்கு வந்து போலீஸ் ஃபைன் போடுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஷாக்கா? அப்படி தான். அதை பற்றின ஒரு நியூஸை தான் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் லிஃப்ட் கொடுக்கக்கூடாது, லிஃப்ட் கொடுத்தா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஏன் லிஃப்ட்டு கொடுக்கக்கூடாது, லிஃப்ட் கொடுத்தா என்ன ப்ராப்ளம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். 2018 மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா, நிதின் நாயன் அப்படின்றவர் தன்னோட ஆஃபீஸுக்கு போய்கிட்டு இருக்கார், காந்தி நகரில் இருக்க தன்னோட ஆஃபீஸுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு மழை. அந்த டைமில் வந்து ரெண்டு ஐடி ஊழியர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார். இந்த மாதிரியான சமயத்தில் அவங்க கிராஸ் ஆகும்போது இந்த மாதிரி அவங்க லிஃப்ட் கேட்குறாங்க. லிஃப்ட் கேட்டதுக்காக சரி ஓகே மழை பெய்யுது அப்படின்றதால ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்டில் அவங்க வந்து காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. மூணு பேரையும் போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து போலீஸ் பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ண உடனே என்னாச்சு, எதுக்காக பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு வந்து நான் லிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதை சொன்ன உடனே வந்து நிதின் நாயன் அவர்கிட்ட இருந்து அவரோட லைசன்ஸை வந்து பறிமுதல் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவருக்கு வந்து சார்ஜ் ஷீட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து ஸ்டேஷனில் உங்களோட லைசன்ஸை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி எதுக்காக என்னோட லைசன்ஸை பிடிக்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய வாகன அமைப்பு சட்டம், அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சட்டமே இருக்குது. Act 1988 Section 66 வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அனுசிட்டி ஃபார் பெர்மிட்ஸ் அப்படின்ற ஒரு சட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிதின் நாயன் அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து நீங்கள் போயிட்டு கோர்ட்டில் வந்து ஃபைன் கட்டிவிட்டு உங்களோட லைசன்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. கோர்ட்டில் போயிட்டு எதுக்காக இந்த மாதிரி நான் லிஃப்ட் கொடுத்தது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து கோர்ட்லேருந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை வந்து இப்போ இந்த ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு விடுறதுக்கான அப்ரூவல் இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் எஃப்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி டேக்ஸ் கட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்டுறாங்க. அதுக்காக தான் வந்து அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க எல்லோ போர்டு. ஒயிட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர் ப்ரைவேட் யூஸுக்காக மட்டும்தான் வாங்குறது, ஓன் யூஸ்க்காக. இப்போ ப்ரைவேட் யூஸில் ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் யூஸ் பண்ணுற கார்ஸ் அந்த இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே விடுறது, இந்த மாதிரியான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் கொடுத்து தான் வந்து கூட்டிகிட்டு போய் விட்டார். பட் வந்து கவர்மெண்ட் இன்னும் வந்து நிறைய பேர் இங்கே ப்ரைவேட் வண்டியில் இப்போ எல்லோ போர்டு ஒயிட் போர்டு போட்டிருக்க வண்டியிலேயே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஊருக்கு போகும்போது சும்மா எதுக்கு போகணும், ஒரு நாலு பேர் ஏற்றிட்டு போனால் அவங்களும் அந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட காசு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான வகையில் ஏற்றிட்டு போய் விட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரியான தப்பெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து 2000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு அவர் லைசன்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன், இருந்தாலுமே வந்து இதை வந்து தப்புன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஃபைன் போட்டு காசை வாங்கிட்டாங்க. ஒருத்தன் கீழே அடிபட்டு விழுந்து கிடந்தால் கூட அவனுக்கு உதவி பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் சட்டம் இருந்தால் மனசு வராதே அப்படின்னு சொல்லி அவர் ஃபேஸ்புக்கில் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. ஓகே, பைக்கில் காரில் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பைக்கில் என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்குறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கொலையோ கொள்ளையோ அடிச்சுட்டு உங்கள் வண்டியில் வந்து ஏறியிருக்கலாம். நீங்கள் வந்து அவர் எங்கே கேட்குறாரோ அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அடுத்த நாள் வந்து அந்த கொள்ளையடித்த இடத்துல வந்து யார் என்ன அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமரா பார்த்து அவரோட முகத்தை கண்டுபிடிச்சி அவர் எந்த வழியில் வந்தார்னு பார்த்தா அவர் உங்கள் வண்டியில் வந்திருக்காரு. அண்ட் தென் உங்கள் வண்டி நம்பர் பிளேட்டை வச்சு உங்களை பிடிச்சி
நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் எனக்கு யாரும் தெரியாதுங்க, நான் வந்து பக்கமாக வந்தால் லிஃப்ட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவீங்க. பட் வந்து போலீஸ்காரங்க நம்ப மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்குள்ள உங்களோட ஒரு 10 நாள் வேலை கெட்டு போகும். அந்த மாதிரியான நிலைமை உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் நீங்கள் பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்குறேன்னா மனிதாபிமான அடிப்படையில் அவருக்கு நம்ம லிஃப்ட்டு கொடுப்போம். அப்படி லிஃப்ட்டு கொடுக்குற நேரத்தில் யாருமே இல்லாத நேரத்தில் உங்கள் நம்ம கழுத்தில் கத்தி வச்சு நம்ம ஃபோனையோ நம்ம கையில் இருக்க காசையோ பிடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நடந்து நான் கேள்வியும் பட்டிருக்கேன் என்னோடய சர்க்கிளில். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இதை வந்து ஒரு கேஸாக வந்து பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வந்து லிஃப்ட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியன் வாகன சட்ட அமைப்பின்படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியா தவறா, இந்த கேஸ் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றது உங்களோட பார்வைக்கு எப்படி இருக்குது? அதே மாதிரி இந்த நியூஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வேறு யாருக்குனா தெரியணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா நியூஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.